புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், போன வாரம் செய்தியிலும் சொல்லியிருக்கிறேன், அற்புதத்தின் ஆண்டு என்று சொன்னால் இந்த வருடம் இருக்கிற 12 மாதம் அளவும் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டு தான் இந்த 2024 ஆம் ஆண்டு. அற்புதத்தின் ஆண்டு சொன்னால் ஏதோ ஒரு மாதத்தில் நடக்கப்போ நினைக்காதீங்க. 365 நாளும் 52 வாரமும் 12 மாதமும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் விரும்புகிற வாஞ்சிக்கிற காரியத்தில் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் அவர் மேலே ஒரு விசுவாசம் இன்னும் அதிகரிக்க போகுது. ஆல்ரெடி நீங்கள் விசுவாசம் வைத்திருப்பீங்க, அல்லது விசுவாசம் வைக்கலாம், இனிமேலே நீங்கள் அவர் நம்பும் போது உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் அதிகரிக்க போகுது. இன்றைக்கு இந்த செய்துண்ட தலைப்பு அற்புதம் விசுவாசத்தை அதிகரிக்கும். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரையில் நீங்கள் வந்து ஏசப்பா நல்லவர் வல்லவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஏசு இங்கே ஒரு அற்புதம் செய்தார், அங்கே ஒரு அற்புதம் செய்தார், இது அந்த நாட்களில் அவர் செய்த அற்புதம் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் நினைத்திருப்பீங்க. இப்போது நடக்கமா என் வாழ்க்கை இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு சாத்தியமே இல்லைன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டாகும். சில வேளை பிசாசு சொல்லுவான், ஏசப்பா அற்புதம் செய்தது உண்மைதான், அது அந்த நாட்டில் அவர் இருக்கும்போது செய்தார், இந்த நாட்களும் வாழ்க்கையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே தருவான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார், இனி ஒரு நாட்களும் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆனால் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், இயேசு எப்போதுமே அவர் அற்புதம் செய்கிற தேவன். இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க பண்ண போகிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் போது உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்த உடனே நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஏசப்பா மேலே ஒரு மிகுந்த அளவு கடந்த அன்பு உங்களுக்கு வந்துவிடும், இன்னும் அதிகமான விசுவாசம் உங்களுக்கு வந்துவிடும். இது நடப்பது உண்மை. பாருங்கள், ஏசப்பா சில குடும்பத்துக்கு சில நபர்களுக்கு அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை செய்த உடனே அவங்களுக்கு ஏசப்பா மேலே அதிகமான விசுவாசம் வந்து விட்டது. இப்போ நாங்கள் புதன்கிழமை தோறும் தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜபம் என்று சொல்லி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாவட்டம் வரைக்கும் ஆட்கள் வந்து அதில் கலந்து கொள்கிறாங்க. அது ஆன்லைன் மூலயமா அந்த ஜபத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் 38 மாவட்டத்தை ரீச் பண்ண வேண்டும் சொல்லி அந்த ஜபத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் 12 மாவட்டத்திலிருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க, இன்னும் மற்ற மாவட்டத்திலிருந்து ஆட்கள் வர வேண்டும். அப்போது இப்போது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது இல்லை, சிலர் எங்களை கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, ஐயா இந்த காரியம் நடந்துச்சு, இதுக்காக ஜாம் பண்ணுங்க, இதுக்காக ஜாம் பண்ணுங்க சொல்லும் போது அவங்களுக்காக ஜபிக்கும் போது அது அப்படியே அற்புதம் நடக்குது. இந்த அற்புதம் நடக்க காரணம் யாரு? இயேசு தான். அப்போ அவங்களுக்குள்ள இன்னும் விசுவாசம் அதிகமாகுது, இன்னும் அதிகமாகுது. ஓ, ஏசப்பா இதில் அற்புதம்லாம் செய்கிறாரே என்று சொல்லி குழம்பி பயந்து இருக்கிற சூழ்நிலை, அவங்க எனக்கு ஃபோன் கால் பண்ணும் போது, அவங்களுக்காக ஜபிக்கும் போது பரலோக தேவன் ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய செய்ய இன்னும் ஆண்டவர் மேலே அதிகமான விசுவாசம் அதிகரிக்குது. இந்த நாள் கூட வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறார், உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாக அதிகரிக்கும். பாருங்க, வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் 4 அதிகாரம்,
அந்த நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 46 வசனத்திலிருந்து 53 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற கவனிங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதிப்பட்டு இருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றான். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்து என்று அறிவித்தார்கள். அப்போது அந்த எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிங்க. இங்க ராஜாவினுடைய மனுஷரில் ஒருவனுடைய மகனுக்கு மிக ஒரு காய்ச்சல் வந்து விட்டது. நான் நினைக்கிறேன், இந்த காய்ச்சலுக்காக, இந்த ஜுரத்துக்காக வைத்தியர்களை நாடி இருக்கணும், அதுக்கான பரிகாரங்களை அவங்க செய்திருக்கணும். எல்லாமே செய்தும் குணமாக முடியவில்லை. ஏன்னா எடுத்த எடுப்பில் ராஜாவின் மனுஷர் இயேசு கிட்ட வந்திருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இவங்க பெரிய ஆட்கள் இல்லையா, அவங்க தெரிஞ்ச வைத்தியர்லாம் இருப்பாங்களே, அந்த அரண்மனையில் எல்லாருமே இருப்பாங்களே, எல்லாமே பண்ணி பார்த்துருப்பாங்க, கை வைத்தியம் பண்ணி பார்த்துருப்பாங்க, அவங்க தெரிந்த வைத்தியெல்லாம் பார்த்துருப்பாங்க, வைத்தியக்காரை கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களும் வைத்தியம் பார்த்துருப்பாங்க, ஒருவேளை நல்லாகாமல் இருந்திருக்கலாம். அது மாத்திரமில்லை, இந்த மனுஷனுக்கு அந்த மகன் மேலே அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு அன்பு வைத்திருந்தான். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு தகப்பனாக காணப்படுகிறான். தன் மகன் பிழைக்க வேண்டும் என்ற அந்த ஆவல் அவனுக்குள் இருந்ததுனாலே இப்ப இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறான், என் மகனை வந்து என்ன பண்ணுங்க, குணமாக்குங்க என்று சொல்லி அங்க கேட்பதை பார்க்கிறான். சொல்றான், தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியால் அவனை குணமாக்க வர வேண்டும் என்று கேட்டுக்கணும். மரண அவஸ்தை, சாகக்கூடிய நிலையில இருக்க போயிட்டான் அந்த மகன். கத்தராம சோத்திரம் பாருங்க, தன் மகன் சாவதை பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லை. பயம், ஐயோ என் மகன் போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் இப்போது பதறடித்து ஒருவேளை இயேசுசாமி கிட்ட வந்திருக்க வேண்டும். இந்த ராஜாவின் மனுஷர்கள் வந்து கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, நீ போகலாம், உன் மகன் சுகமாயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, உடனே அவன் சுகமாயிட்டான். உடனே அந்த வீட்டு மனுஷரை எதிர்கொண்டு வந்து சொல்றாங்க, உன் மகன் குணமாயிட்டான் சொல்லும் போது எந்த நேரத்தில் குணமான சொல்லி கேட்கும் போது, நேற்று 7 மணி நேரத்தில் உன் மகனை ஜுரம் அவனை விட்டு நீங்கிச்சு சொன்ன உடனே இயேசு சாமி சொன்ன நேரமும் அந்த நேரம் தான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசு சொன்னார்னா அற்புதம் தாங்க. இயேசு ஜுரம் நீங்கிச்சு போன்னு சொன்ன உடனே நீங்கிச்சுங்க. உடனே அவனும் அவன் வீட்டாரும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார்களாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் முடியாத காரியம், மரணத்தை நோக்கி போகிற காரியங்கள் இருக்கிறதா, ஐயோ இது முடிய போகிறது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா, இயேசுவை நோக்கி பாருங்க. ஏசப்பா அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுங்க, இயேசு நிச்சயமா அற்புதம் செய்வாருங்க. பாருங்க, இந்த ராஜாவுடைய மனுஷர் இந்த குடும்பத்தாருக்கு இந்த அற்புதம் செய்த உடனே அவங்க வீட்டார், அவனும் வீட்டாரும் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல, இந்த வாரத்துல, இன்றைக்கு இயேசு உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நீ விசுவாசத்தோடு இருங்க. அப்படி செய்யும் போது நிச்சயமாக அவர் மேல உங்களுக்கு ஒரு அளவு கடந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாக போகுது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையில விசுவாசம் அதிகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார்.
கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அவர் அற்புதம் செய்வது உண்மை. எதுக்காக செய்யறா தெரியுமா? நீ அவர் மேல விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. இத்தனை நாள் அவர் மேல உனக்கு விசுவாசம் இல்லை, இனி அவர் வாழ்க்கையில விசுவாசம் வருவதற்கு அவர் அற்புதங்களை செய்ய போகிறார், அவர் அதிசயங்களை உனக்கு செய்ய போகிறார். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். பாருங்க அருமையான தேவ பிள்ளைங்களே, யோவானேன சுவிசேஷம் அதே 4:39 அதுல பார்க்கிறோம். அங்க ஒரு ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீ போய் சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று ஊரார் மக்கள் போய் சாட்சி சொல்றா. ஊரார் வந்து பாக்குறாங்க, நீ சொன்னதெல்லாம் மெய்தான் என்று சொல்லி இயேசுவில் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ ஜனங்களால் அவமதிக்கப்பட்டவள். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அவள் வீண் பழி சாட்டி அது மாத்திரம் அவள் செய்த தவறுனால அவளை ஓரங்கட்டி வைத்தார்கள். ஆனா இயேசு சுவாமி அவர் செய்த எல்லாவற்றையும் சொன்னார். அது ஊருக்குள்ள போய் சொன்னால் அவங்க ஜனங்க வந்து பார்த்து அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ யார் என்பது இயேசுக்கு தெரியும், நீ என்ன செய்கிறாய் என்று இயேசுக்கு தெரியும். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். இயேசுக்கு மறைவானது ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இன்றைக்கு அந்த ஊரார் எல்லாருமே ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16:33-34 என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இங்க பவுலும் சீலாவையும் அங்க பிடித்து சிறைச்சாலையில அங்க அடித்து அவங்களை கட்டி போட்டாங்க. இப்போது இரவு நேரத்துல நடு ராத்திரில அவங்க எழுந்து ஜபம் பண்ணி தேவனை பாடி துதி செய்தார்கள். பாடி துதி செய்த போது அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்களும் அசைந்தது, அதுக்கப்புறம் எல்லாரோட கட்டுகளும் மறந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது. கர்த்தராம சோத்திரம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்துதானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கர்த்தநாம சோத்திரம். பார்க்கிறான் இவனுக்கு இப்போ ஆண்டவர் மேல, இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வர காரணம் என்ன தெரியுங்களா? எந்த காலத்தில் அசைக்க முடியாத அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது, யாரும் திறக்க முடியாத கதவுகளை திறந்தது, யாரும் போய் கட்டழுக்க முடியாத கட்டெல்லாம் அருந்து கிடந்தது. எப்படி அருந்தது? சிறைச்சாலை வெளியே காவல் இருக்கிறான், இவனை மீறி ஒரு வல்லமை அங்க புறப்பட்டு போய் நடந்து சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. பார்த்தா அப்ப இயேசு கிறிஸ்து பத்தி பவுல் சொல்லும் போது இயேசு தன் சொந்த ரட்சா ஏற்றுக்கொள்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு சுவாமி உங்க வாழ்க்கையில நீங்க ஆச்சரியப்படத்தக்க அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக தேவன் கட்ட அழுக்க போகிறார். உங்களுக்கு உரமாகிற சிறைகளை தேவன் திறக்க போகிறார். உங்களுக்காக ஆண்டவர் அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். அற்புதம் செய்து கர்த்தரே தேவன் என்று நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டுதான் இந்த ஆண்டு. ஏசப்பா உன் அதிகமா நேசிக்கிறார். உன் அதிகமா நேசிப்பதனால தான் இந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, பவுலும் சீலாவும் அங்க பார்க்கும் போது அவங்க தேவனை பாடி ஜவமணி பாடி துதி செய்தார்கள். அங்க இப்படியாப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. இந்த அற்புதத்தை பார்த்து பிரமித்து போன சிறைச்சாலைக்காரன் இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்க குடும்பத்தார் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ உங்க வீட்டார் எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்ளும்படி, எல்லாரும் விசுவாசிக்கும்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல, இந்த வாரத்துல, இன்றைக்கு அவர் உனக்கு செய்ய போகிறார். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். பாருங்க, கதவு திறந்ததும் கட்டுகள் அறுந்ததும் பார்த்தது இந்த சிறைச்சாலைக்காரன் மாத்திரம்தான், குடும்பத்தார் இல்ல. ஆனால் இப்போது குடும்பத்தாரும் இயேசு மேல விசுவாசம் வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை
இதை கேட்டு உங்க வாழ்க்கையில ஆண்டவங்க குடும்பத்தெல்லாம் ரட்சிக்க, அவர் பக்கம் திரும்ப, எல்லாரும் குடும்பமாய் மாற்ற நீ அநேகமாரி ஜபித்திருக்க. ஏசப்பா என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நீ ஜபித்திருப்ப ஆண்டவர் ஏசப்பா என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் அக்கா தந்தை ரட்சிக்கப்படணும், என் சொந்தமாக ரட்சிக்கப்படணும் என்றெல்லாம் சொல்லி ஜபித்திருப்பீங்க இல்லையா. இப்ப அந்த ஜபத்துக்கெல்லாம் ஏசப்பா ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். நீங்களும் உங்க வீட்டாரும் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படி இயேசு அற்புதம் செய்ய போறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஆண்டவன் செய்ய போற அற்புதம் தெரியுமா, அவர் மேல் இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கும்படி ஆண்டவர் இந்த அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார். அதை என் அன்பு தேவ பிள்ளைகளே விசுவாசத்தோடு இருங்க, இன்னும் உங்க விசுவாச தேவன் இந்த ஆண்டு பெருக செய்யும்படி அதிகரிக்கும்படி அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். ராஜா வீட்டு மனுஷருக்கு அற்புதம் செய்து அந்த வீட்டாருடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்த கர்த்தர், அதே போல சிறைச்சாலைக்காரனுக்கு அற்புதம் செய்து அவங்க வீட்டாருடைய விசுவாசம் பெருக செய்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்து உன்னுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா, கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசப்பா உடைய மகளை, உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த அற்புதம் செய்து ஏசப்பா இவங்களும் உங்க வீட்டாரும் ஆண்டவரே உம்மிடத்துக்கு வரும்படி, ஆண்ட குடும்பம் சேர்ந்து விசுவாசம் வைக்கும்படி அற்புதங்களை செய்யுங்க சுவாமி. ராஜா வீட்டு மனுஷார் ஆண்டவரே ஏசப்பா உம்மிடத்தில் விசுவாசம் வைத்தார்களே, ஆண்ட விசுவாசம் அதிகரித்ததே, சிறைச்சாலக்காரன் வீட்டாரும் ஆண்ட விசுவாசம் வைத்தார்களே, விசுவாசம் அதிகரித்ததே. அதே போல ஏசப்பா இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசப்பா உம்முடைய ஏசப்பா மகளுக்கு மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்குவீராக சுவாமி. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா, இவங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கும்படி ஆண்டே சபா விசுவாசத்தில் இவங்க நிலைத்து நிற்கும்படி ஏசப்பா இவங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. அப்படி செய்ய போவதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நோயில் அற்புதம் செய்யுங்க, கடனில் அற்புதம் செய்யுங்க, வறுமையில் அற்புதம் செய்யுங்க, எதிர்பார்த்து கொண்ட காரியங்களை அற்புதம் செய்யுங்க, அந்த விசுவாசம் அதிகரிக்கும்படி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னா திரைக்கு பின்னாடி காட்டப்படுகிற அலைபேசி தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். உங்க ஜப குறிப்பு அனுப்ப வேண்டும் சொன்னால் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க, அது மூலியமா உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இந்த செய்தி மூலியமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னா இந்த வார்த்தையை உங்க நண்பர்களுக்கு மற்ற யாவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஊழியமா கதி செய்யுங்க. இந்த ஊழியத்துக்காக தாங்க வேண்டும் சொன்னா திரையில காட்டப்படுகிற வங்கி எனக்கு தொடர்பு கொண்டு தாங்குங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.